ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப நாளாக ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன். எல்லாருமே நிறைய வீடியோஸ் போடும்போது நெக்ஸ்ட்டு டாபிக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நான் கேட்குறது உண்டு. அவங்க சொல்லுவாங்க, இதை பற்றி பேச, அதை பற்றி பேச, நிறைய டாபிக்ஸ் சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க, நானும் போட்டிருக்கேன். பட் நிறைய பேர் வந்து மெயினாக சொன்ன டாபிக் வந்து வெயிட் லாஸ். வெயிட் லாஸை பற்றி பேசுகிறதுக்குள்ள அருகதே நமக்கு கிடையாதுடா, நம்மளே 90 கிலோ இருக்கிறோம், நம்ம எப்படி வெயிட் லாஸ் பற்றி பேச முடியும்னு சொல்லிட்டு அந்த டாப்பிக்கை நான் அப்படியே ஓரம் கட்டியே வச்சிட்டேன்னு சொல்லலாம். கொஞ்ச நாள் நம்ம வெயிட் லாஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 கேஜியோ ஒரு 5 கேஜியாவது அட்லீஸ்ட் குறைச்சதுக்கப்புறம் இந்த டாபிக் பேசலாம் அப்படின்னு நான் நினச்சிட்டே இருந்தேன். ஊருக்கு தான் உபதேசம் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, நிறைய விஷயங்கள் நான் அட்வைஸ் பண்ணுவேன். எவ்ரி 20 கேஜிஸ் 1 லிட்டர் தண்ணி எடுத்துருக்கணும். அப்படி பார்த்தா எனக்கு என்னோடய வெயிட்டுக்கு 90 கிலோவுக்கு 1.5 லிட்டர் தண்ணி நான் எடுத்துருக்கணும். பட் அதை எடுத்துக்கல அப்படிங்கிறது தான் உண்மை. 10 வருஷமாகவே சுகர் இருக்குது எனக்கு. ஸோ ஃபஸ்ட் ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் அந்த சுகர் அப்படியே கன்வெர்ட் ஆகி டயபெட்டிஸ் ஆகிடுச்சு. நான் அதுக்கான டேப்லெட்ஸ் எடுத்துகிட்ருக்கேன். பட் ஆல் ஆஃப் அ சடன் என்னாச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ லாஸ்ட்டாக ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி யூரின் பொறிச்ச பேர்னிங் சென்சேஷன் இருந்தது. அப்போது நம்ம இங்கே துபாயில் இருக்கிறதுனால தண்ணி அவ்வளோவா அதிகமாக குடிக்க மாட்டேங்கிறோம். ஸோ உடம்பு சூடாயிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிளெயின் சோடாவில் லெமன் ஆட் பண்ணி உப்பு போட்டு குடிச்சிட்டு அப்படியே சமாளிச்சுட்டு போயாச்சு. டியூட்டி போகிறது வர்றது, ஹாஸ்பிட்டல் டியூட்டி, நமக்கு நம்மளை கேர் பண்ணிக்கிறதுக்கு டைம் இல்லை, அப்படியே ஓடிட்டுருக்கோம். இது ஒரு வேக்கப் கால் அலாம் அப்படின்னு சொல்லலாம். சடனாக நம்ம வாஷ்ரூம் போகிறப்போ பிளட்டு மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ணேன். ஸோ அப்புறம் தான் கண்டுபிடிச்சேன் பிளாடர் நல்ல தான் இருக்குது, இன்ஃபெக்ஷன் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் டாக்டர்கிட்ட போய் கேட்குறப்ப தான் சொன்னாங்க, நான் எடுத்துகிட்ருக்கிற அந்த சுகர் டேப்லெட் இருக்கு இல்லையா, இந்த டேப்லெட் வந்து உடம்பில் இருக்கிற எக்ஸஸ் சுகரை வந்துட்டு யூரின் மூலமாக தான் வெளியில் தள்ளும். நான் ஆல்ரெடி இதை பற்றி ஒரு வீடியோ உங்களுக்கு போட்டிருந்தேன். ஸோ இப்போ யூரினில் எக்ஸஸான குளுக்கோஸ் இருக்கும்போது ப்ராப்பராக நம்ம தண்ணி குடித்து அந்த யூரினை டைல்யூட் பண்ணி அப்பப்போ வாஷ்ரூம் போகல அப்படின்னு சொன்னால் அது வந்து அப்படியே அந்த பிளாடர் ஃபுல்லாகவே ஒரு ஹை கான்சன்ட்ரேட்டட் யூரின் இருக்கக்கூடிய ஒரு மீடியமாக மாறும். அப்போ என்னாகும், ஈஸியாக இன்ஃபெக்ஷன் ஆகிடும். ஸோ இந்த இன்ஃபெக்ஷனை நம்ம அகெயின் சரியாக கவனிக்காமல் விட்டுட்டோன்னு சொன்னால் இன்ஃபெக்ஷன் சிறுநீர் பையிலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போய் கிட்னி வரைக்கும் அஃபெக்ட் ஆகிடும். ஸோ அதை தான் பைலோ நெஃப்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கண்டிஷனில் தான் இப்போ நம்ம அஃபெக்ட் ஆகியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா, இவ்வளோ நாளாக நான் தள்ளி வச்ச டாபிக், அதை பற்றி இனி பேசலான் இருக்கேன். வெயிட் லாஸ் இதில் நானும் கான்சன்ட்ரேட் பண்ணலான் இருக்கேன். வாங்க என்னோட சேர்ந்து, உங்களை எத்தனை பேருக்கு வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மோட்டோ இருக்குது, அந்த மோட்டிவ் இருக்கிற எல்லாருமே என்னோட ஜாயின் பண்ணிக்கோங்க. மேபி நெக்ஸ்ட் நான் டிஸ்சார்ஜ் சண்டே டிஸ்சார்ஜ் ப்ரொடெக்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே வெயிட் லாஸ் ஜேர்னியை நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். என்னோட சேர்ந்து எத்தனை பேர் நீங்கள் ஆர்வமாக இருக்கீங்களோ எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க, நம்ம சேர்ந்து வெயிட் லாஸ் பண்ணலாம். உங்களையும் பார்த்துக்கோங்க, உங்களுடைய அன்பானவங்களையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.